அந்த ட்ரெண்டு மாறும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இண்டிகேட் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் கால்ஸோட இண்டிகேட் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சார்ட்டில் எப்போல்லாம் மார்க்கெட்டோட அந்த ட்ரெண்டு மாறுதோ, அதாவது எப்போல்லாம் பிரேக் அவுட் நடக்குதோ, அப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் கிடைக்கும். அதாவது என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எதிர்பார்க்கலாம், மெயினாக இப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்டு பார்க்குறக்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி லைவ் மார்க்கெட்லேயே நமக்கு கால்ஸ் மாதிரி ஜென்ரேட் ஆகும். பார்க்குறக்கும் இந்த கேண்டிலோட கலர் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி க்ரீன் கலர் ரெட் கலரில் இருக்கும். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ட்ரெண்டு தான், மார்க்கெட்டே அப்படியே ஃபுல்லாக டவுன் சைடில் 2000 பாயிண்ட் அப்படியே இறங்கிட்டே இருந்துச்சு பேங்க் நிஃப்டியில். இன்றைக்கி அப்படி சுச்சுவேஷன் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு Jan 18 மார்க்கெட் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து ஒரு தேர்ஸ்டே மார்க்கெட், ஓப்பனிங்லேருந்து ஒரு மாதிரி வாலட்டைலாக இருந்தாலும் மார்க்கெட் வந்து புல்லிஷ் மொமெண்டம் காட்டுச்சு. அப்படி தான் இன்றைக்கி 10:10 பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பை கால் ஜென்ரேட் ஆச்சு, க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆச்சு. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, எவ்வளோ தூரம் டார்கெட் எதிர்பார்க்கலான்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். பட் நம்ம கிடைச்ச ஃபஸ்ட்டு கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆகிட்டு டவுன் சைடில் இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் ரெக்கவரி. அந்த ரெக்கவரி கொடுத்ததில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக மேலே ஏறிட்டே தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு கால் ஜென்ரேட் ஆன இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 46,098 ஜென்ரேட் ஆச்சு. ஜென்ரேட் ஆனது அப் அண்ட் டவுன் நிறையா வாலட்டைல் போனாலும் இப்போ ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா நமக்கு 46,300 மேலே ட்ரேடிங் போகுது. ஸோ ஒரு பைக்காலோட ஒரு சுச்சுவேஷன் வந்து இதுதான். அதே சமயம் மார்க்கெட்டோட ட்ரெண்டு மாறுச்சு. ஒரு 12 o'clock மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுது, டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகுது. டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகிறப்ப நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆகுது, ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 46,089 சொல்லி கால் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் எப்போல்லாம் பிரேக் அவுட் நடக்குதோ, அதாவது எப்போல்லாம் அந்த ட்ரெண்டு மாறுற மாதிரி தெரியுதோ, அந்த சுச்சுவேஷன் வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் கிடைக்கும். அதுவும் அந்த ட்ரெண்டு என்னன்றதை அந்த கேண்டிலோட கலரில் ஒரு சிக்னல் மாதிரி கொடுத்துரும், க்ரீன் கலர் ரெட் கலரில். கொஞ்சம் பார்த்தோன்னே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்றக்காண்டி. இதில் வர என்ட்ரிஸை யூஸ் பண்ணி நீங்கள் மேனுவலாகவும் ட்ரேட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ண முடியும். இதை பற்றின பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஸோ இந்த செல் கால் பார்த்தீங்கன்னா ஒரு 12:35 வந்திருக்கு. செல் அட் 46,089 தான் என்ட்ரி பாயிண்ட். அந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் லைன் இருக்குல்ல ரெட் கலர் கேண்டில்ருந்து, அதான் என்ட்ரி பாயிண்ட் லைன். கீழே இருக்கிறது ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் லைன், மேலே இருக்கிறது தான் ஸ்டாப் லாஸ் லைன். ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு 120 பாயிண்ட் மேலே இருக்குது. 10 minutes ஆஃப் ட்ரேடிங்கில் ஒரு 10 நிமிஷம் தான் ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிச்சு. தொடர்ச்சியாக ஒரு பேரிஷ் மொமெண்டம் தான், மார்க்கெட் வந்து கீழே தான் இறங்கிட்டே இருந்துச்சு. அதில் நமக்கு செகண்ட் டார்கெட் ரேஞ்சையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ கால், அந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆனதுலேருந்தே கண்டினியூஸாக ஒரு டவுன் தான். டவுன் சைடு இறங்கையில் மார்க்கெட் ரொம்ப சூப்பராகவே இன்றைக்கி இறங்கியிருக்கு. பேங்க் நிஃப்டி 46,000 புட் ஆப்ஷன். ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னு ஒரு சாம்பிள் மாதிரி ஷோ பண்ணுறோம். நல்ல ஒரு அட்தமணி ஆப்ஷன் தான். நமக்கு 490 பை கால் வந்துச்சு. அது நமக்கு ஃபஸ்ட் டாரட்டப்போ ஒரு அந்த 10 minutesல் பார்த்தீங்கன்னா 560 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்துச்சு. செகண்ட் டாரட்டப்போ 660 போயிருக்கு. ரொம்ப ஹெவியான ப்ரீமியம்ன்றதுனால நமக்கு இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் வந்து காட்டுது. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி உங்களோட லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் இல்லை ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி இதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த சார்ட்டோட பிளான் டீட்டெயிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.